ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியான்ஸ் கிச்சன். இப்போ ரியான்ஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ். இந்த ரைஸ் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மூணு பல் அளவுக்கு பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை வந்து கடைசியில் தூவி இறக்கிறதுக்காக. ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு அதை வந்து துருவியில் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கால் தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி. கருவேப்பிலை வந்து தாளிப்புக்கு. சாதத்தை வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பிளேட்டில், நல்லா பளபளன்னு ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்போட ஃப்ளேவர் வந்து நமக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கேரட் ரைஸில் அதை சேர்க்கும்போது அது வாயில் கடிப்படும் பார்த்தீங்களா, அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால் கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து நம்ம காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். நான் 2 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி இதோடு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம வாயில் கடிப்படும் பார்த்திங்களா, அந்த கேரட்டோடு சேர்ந்து, அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கேரட் ரைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க, கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதோடய ஃப்ளேவர் பிடிச்சவங்க இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளியே ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளியும் இதுவும் சேர்த்து லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட்டோட கலரே வந்து ரைஸில் நல்ல கலர் தருங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் இது கூட சேர்க்க போகிறேன், ஏன்னா இன்னும் வந்து கேரட் ரைஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இந்த கேரட்டை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து கேரட்டுக்கு வந்து எந்த தண்ணியாகவும் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. கேரட் வந்து நம்ம துருவி சேர்க்கறதுனால இந்த கேரட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது இதுலேயே வந்து இது நல்லா பாயில்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம தனியாக தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடுவில் நடுவில் ஒரு 5 நிமிஷத்தில் நடுவில் நடுவில் கலரி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேரட் வந்து நல்லா வெந்து கிடச்சிரும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்து கலந்தோம் அப்படின்னா நமக்கு கலரத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்துக்கலாம். திடீர்னு நமக்கு வந்து பசங்களுக்கு என்ன லஞ்ச் தரது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா கேரட் ரைஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம கேரட்டை துருவுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு உடனே வந்து கேரட்டை துருவி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். சாதம் வடித்து வச்சுட்டோம் அப்படின்னா இதை நல்லா கலர்னதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து இது கூட வந்து மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். நல்லா கிளறி கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நமக்கு சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.